அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பானது. இப்பொழுது வந்து நான் ஒரு பயிற்சியை பற்றி கேட்க சொல்ல போகிறேன். இது கற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வாக்கு சித்தியாவில் ஜோதிடத்தில் அப்படின்னு அஷ்டமா சித்தி கற்றுக்கணும்னு சொல்லுவீங்க, மாந்திரிகம்லாம் கற்றுப்பீங்க. மாந்திரிகத்தில் வந்து நல்லது தான் பண்ணணும், கெட்டதெல்லாம் பண்ணக்கூடாது அன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து வழிபட ஒரு எனக்கு குறிமேடு வருது, குறி வாக்கு சொல்கிறோம் சித்தியாவில். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முதல் வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன கற்றுக்கணும், என்ன விஷயம் முக்கியம், யார் கற்றுக்கினாலும் சரி, யார் எந்த பயிற்சியை கற்றுக்கினாலும், ஜோதிடத்தில் வந்து என் வாக்கு பலிதம் கிடைக்கணும், ஜோதிடத்தில் வந்து நான் ஜாம்பவனாக ஆகணும், நான் என் பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் அதுக்கு முக்கிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா உத்திஷ்ட கணை பற்றி ஃபஸ்ட்டு. மாந்திரிகம் கற்றுக்கினாலும் சரி, அஷ்டமா சித்தி கற்றுக்கினாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி, அது ஃபஸ்ட்டு. விநாயகரை தான் உத்திஷ்ட கணபதியோட ஐயனோட மந்திரத்தை தீட்சை தீட்சனா தீட்சனா என்னென்னா, இதை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ஆகிடும் உத்திஷ்ட கணபதி இது. ஏன்னா இவரது 16 மந்திரத்துக்கு மேலே ஐயந்து வந்து இருக்குது, அதுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது, இது வந்து உத்திஷ்ட கணபதியோட கிளாஸ் இது. இது நீங்கள் கற்றுக்கும் போது இவரை தான் ஃபஸ்ட்டு தொண்ணும், யாரை உத்திஷ்ட கணபதி தெய்வத்தை தான் நீங்கள் வழிபடணும். இந்த மாதிரி வந்து உத்திஷ்ட கணபதி வந்து சாட்டு இந்த இது வந்து கற்றுக்கிறவங்க நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்கன்னா அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை பொறுத்து தான். ஏன் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வரும், ஐயா நான் வந்து ஜோதிடத்தில் இருக்கிறேன், நான் மாந்திரிகம் கற்றுக்கிறேன், ஆனாலும் எங்களுக்கு சித்தியாவில் எல்லாம் வீண் வேறு நடந்துருச்சு அப்படின்னால தான் நிறைய வந்து நம்மளுக்கு தகவல் வந்ததுனால தான் இது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி நீங்கள் கற்றுக்கணும், யாரு கையில் கற்றுக்கினாலும் நீங்கள் எப்படி கற்றுக்கணும், முறையாக கற்றுக்கணுன்றது தான் இங்கே இந்த வீடியோ நான் போடுறேன். இதில் யார் மனசை வந்து நான் புண்படுத்தணும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு பேசுகிறதுக்கு நான் வரல, இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னடானா, ஜோதிடத்தில் இருக்கிறவங்க ஜாதகத்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இடத்துல நிற்கிறது வந்து பஞ்சபட்சி தான், அது பொய்ன்னு யாரும் ஒதுக்கலாம் முடியாது. பஞ்சபட்சியை கற்றுக்கிறவங்கனே யாரும் பகிர்க்க முடியாதுன்றது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. காரணம் என்னடானா, அவங்களுக்குள்ளேயே ஒரு பச்சை இருக்கும். ஜோதிடத்தில் நீங்கள் வந்து அதை வந்து கற்றுக்கணும், பஞ்சபட்சியை கற்றுக்கணும், உத்திஷ்ட கணபதி வாக்கு சித்தியை கிடைக்க, இது ரெண்டுமே தான் உங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வம், சாரி உங்கள் குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சித்தி வருவாங்க, சித்தி ஆகுவாங்க. அதை ஆகிறதுக்கு வந்து பஞ்சபட்சியில் வந்து நீங்கள் பொருத்தத்தை நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபட்சியில் வந்து உங்களுக்கு அட்டவணை ஒரு பச்சிக்கு ஒரு நொன்று இருக்கும், இதுக்கு நட்பு பகல்லாம் இருக்குது, பஞ்சபட்சியில் நட்பு பகல் இருக்குது, 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்துக்கு யார் யாருது பொருத்தம் நல்லாயிருக்கு, அவங்க வளர்பிறையில் பிறந்தாங்களா தேய்பிறையில் பிறந்தாங்களா அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கணிக்கும் போது நல்லா வேலை செய்யும். சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லலை. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஜாதகக்காரங்க வருவாங்க, நீங்கள் கல்யாணம் பொருத்தத்தை நீங்கள் குறித்து கொடுத்துருவீங்க ஜாதகத்தில், அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சண்டை சச்சரவில் இருப்பாங்க. ஏன் சண்டை சச்சரவில் இருக்கிறாங்க அப்படின்னு யாராலாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது அவங்களோட நட்பு பகன்னு ஒன்று இருக்கும் இல்லை, ஒரு ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு நட்பு பகன்னு ஒன்று இருக்கும். பட் அந்த பறவையை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க, ஜாதகமும் நீங்கள் கண்டுபிடிங்க, இதுவும் நீங்கள் பாருங்கள், பஞ்சபட்சியும் நீங்கள் பாருங்கள், கற்றுக்கோங்க. கற்றுக்குன்னு நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது 100% ஃபெயிலியர் ஆகாது. யோனிலாம் பார்ப்பீங்க, யோனி இருந்தால் ரொம்ப டாப்பு, அந்த யோனிக்கே வந்து அந்த பச்சி ஒத்துப்போனோம்ல, அவங்களுக்கு நட்பாக இருக்கணும்ல, பகையாக இருந்துடக்கூடாது, அதுவே பாதிச்சிடும். 24 மணி நேரம் வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருக்குது, ரேரு கேஸில் வந்து அவங்க ஜாதகம் வந்து பொருந்துடும், எல்லா பொருத்தமும் கரெக்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட பச்சியும் அவங்களுக்கு நட்பாக இருக்கும். என்ன வீட்டுக்கார என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்க தாங்குவாங்க, என்ன மனைவி கஷ்டமாக இருந்தாலும் அவங்க தாங்குவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சியும் நீங்கள் கற்றுக்கணும், உத்திஷ்ட கணபதியும் கற்றுக்கணும். மாந்தி இருக்கிறதும் கற்றுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இடம் நிற்கிறவங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா உத்திஷ்ட கணபதி தான். இது உத்திஷ்ட கணபதிக்கு வந்து தீட்சையெல்லாம் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்றதெல்லாம் கிடையாது.
நீங்கள் வந்து அதை வந்து வீட்டுக்குள்ளே வீட்டில் இருந்து அதை கற்றுக்குன்னு அதை வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தின்னு வரும்போது விநாயகர் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. காட்சி கொடுப்பாங்கன்னா நேராக வந்து காட்சி கொடுப்பாங்க, கனவுல வந்து காட்சி கொடுப்பாங்க. யாருன்னா ஒருத்தவங்க வந்து தீட்சை வாங்கினவங்க வந்து நேரில் கனவுல விநாயகர் வந்துட்டார் அப்படின்லாம் கிடையாது. தீட்சைக்கு மீனிங்கே என்னன்னா ஒருத்தவங்களோட உபாசனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வாயில் வந்து சொல்லி கொடுக்குற பயிற்சி தான் உங்களுக்கு தீட்சையாக மாறும். விளக்கில் கை வச்சு உங்களுக்கு தீட்சை கொடுக்குறது, அவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கிறது அப்படி கிடையாது. இப்போ நாங்கள்லாம் கிளாஸ் கற்றுத்தரோம், ஆன்லைனில் கற்றுத்தரோம், அவங்களுக்கு ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கணும். குளியல் முறை இருக்குது, அவங்க விரதம் இருக்கிற முறை இருக்குது, அந்த மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு விதம். நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் காலில் வந்து நான் இந்த பயிற்சி கற்றுக்கினேன், எனக்கு சித்தி ஆகலை, நான் கற்றுக்கிறது கரெக்டாக இல்லையா, எனக்கு பாதிப்பு அதிகமாக வந்துடுச்சு, பிரச்சனை தான் அதிகமாக வருது, நான் கடனில் வந்து விழுந்துட்டேன், எனக்கு கூட்டமே வரமாட்டேன்து, எங்கள் வாக்கு பலிதம் கிடைக்க மாட்டேன்து அப்படி சொல்கிறவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இது வந்து எங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவை கொடுக்குறேன். இதுதான் ப்ராப்பராக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இவங்களெல்லாம் நீங்கள் டச் பண்ணிட்டாவே போதும், ஜாதகம் பார்க்குறவங்களும் சரி, மாந்திரிகம் கற்றுக்கணும், அஷ்டமா சித்தி கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா வீண் வேலையை வைக்கிறதோட முறையாக கற்றுக்குவோங்க. காசு செலவு பண்ணுறீங்க, அதை முறையாக கற்றுக்குன்னு போங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கூட்டம் வரும், வாக்கு பலிதம் இருக்கும், வசீகரமாக இருக்கும். உத்திஷ்ட கணபதி இது சொல்லிக்கினே போகலாம், அஷ்டமாதிக்கு சக்தியெலாம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து சிவபெருமானோட மந்திரத்தை வந்து சொல்லணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒருத்தன் தொழிலில் வந்து முன்னேறவே முடியும். முன்னேற முடியும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எதனா ஒன்று எழுதி நீங்கள் தாயத்து குல்சம் போட்டு தரீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கை கொடுக்கும், உங்களோட கூட்டம் அதிகரிக்கும். இவங்க கையில் போனால் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகுப்பா ஜாதகத்தில். நீங்கள் பஞ்ச பச்சையை வந்து கணிச்சு குத்தாவே போதும், உங்களோட பச்சை எது நட்பா பகையா இதெல்லாம் கணிச்சு குத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் பச்சை அரசில் இருக்கும்போது நீங்கள் அந்த ஜாதகத்தை எழுதினீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஊணு நேரத்தில் பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க, பரிகாரம் செய்ய சொன்னீங்கன்னா 200% அந்த பரிகாரம் வந்து சக்ஸஸ் ஆகும். ஊனுக்கும் அரசுக்கும் இருக்கிற வித்தியாசம், அரசில் வந்து தொழில் அபிவிருத்திக்கு பண்ணலாம், தொழில் ஓப்பன் பண்ணோம், கடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னா அரசு நேரத்தில் பண்ணலாம். ஊணு நேரத்தில் எந்த பரிகாரம் நீங்கள் கொடுத்தாலும் அவங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் தொடங்கிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னடானா, யார் கையில் கற்றுக்கினாலும் உத்திஷ்ட கணபதியோட ஃபுல் ஃபார்முலா வாங்கிக்கணும். மந்திரம் இருக்கும், அவருக்கு நெய்வேத்தியம் வைக்கணும், அது மாதிரி அவருக்கு வந்து படையல் பண்ணினே வரணும். உத்திஷ்ட கணபதியோட மகத்துவமான ஒரு சக்தி கூட மிகுந்த ஒரு யந்திரம் இருக்கும். அந்த யந்திரத்தை நீங்கள் எழுதி உங்களோட பூஜை ரூமில் வச்சு நீங்கள் அது பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து கடை இருந்தேன்னா நீங்கள் ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, குறிமேடு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உத்திஷ்ட கணபதியோட யந்திரத்தை வந்து நீங்கள் பிராண பிரதிஷ்டை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அஞ்சனத்தை ஒன்று கொடுப்பாங்க. இதை கற்றுக்குறவங்களுக்கு அஞ்சனம் ஒன்று கொடுப்பாங்க, பாதுகாப்பு தாயத்துன்னு ஒன்று கொடுப்பாங்க கற்றுக்குறவங்களுக்கு. நான் உங்களுக்கு உதாரணம் தரேன், கற்றுக்குறவங்களுக்கு அஞ்சனமும் பாதுகாப்பு தாயத்தும் கை கன்ஃபார்மாக கையில் கொடுப்பாங்க கற்றுக்குறவங்களுக்கு. உத்திஷ்ட கணபதி ஐயனோட மந்திரத்தை எடுக்கும்போது உங்களுக்கு மாந்திரிகத்தில் கற்றுக்கணும், வாக்கு பலிதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எட்டு திக்கு கட்டு அது கட்டி உங்களுக்கு தாயத்தாக கொடுப்பாங்க. அப்போது உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இருக்காது. குடும்பத்தில் ஒருத்தவங்க கேட்குறாங்க ஒரே ஒரு விஷயம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாமா அப்படின்றாங்க. குடும்ப வாழ்க்கையில் தான் கடவுளே இருக்கிறாங்க, எந்த கடவுள்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்களா, குடும்பத்தை பிரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது. நீ இப்படி தான் இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். உத்தமனாக எதுனா சம்சார வாழ்க்கையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஞானத்தில் போகலாம். இதில் இருந்துனே நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க, மாந்திரிகம் பார்க்குறாங்க, பயிற்சி கற்றுக்குறாங்க, எல்லாமே கற்றுக்குறாங்க. ஆனால் தவறான ஒரு விஷயத்தில் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி எதுவுமே பண்ணிக்கூடாது. இதுதான் இங்கே எந்த பயிற்சி கற்றுக்கினாலும் காசுக்கு ஆசைப்பட்டு கெட்ட விஷயத்துக்கு நீங்கள் என்ட்ரு ஆகுனீங்கன்னா தலைமுறையும் ஏந்துக்காது, நீங்களும் ஏந்துக்க மாட்டீங்க. இது கற்றுக் கொடுக்குறவங்க நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், மாய மந்திரம் பண்ணலாம், மைய அஞ்சனம் பண்ணலாம். அதில் அஞ்சனத்திலேயே வந்து சைவம் உண்டு அசைவம் உண்டு அஞ்சனத்தில், பட் அசைவத்தில் எப்பவுமே போகக்கூடாது, சைவத்தில் தான் இருக்கணும். நீங்கள் கற்றுக்கும்போது பணம் கொடுத்து செலவு பண்ணி கற்றுக்கும்போது ப்ராப்பராக கற்றுக்கணும் போங்க. உங்களுக்கு பலிதம் கிடச்சிச்சின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட எதனா விலங்கு தான் ஃபஸ்ட்டு வந்து வசீகரமாகும்.
விலங்கு தான் உங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகும். அதுக்கப்புறமா தான் ஆட்கள்லாம் வருவாங்க. உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் அறிகுறி பார்த்தீங்கன்னா, தெரியாத ஒரு நாய் கூட உங்கள் பின்னாடியே வரும், பயிர் வரும் உங்களுக்கு பின்னாடியே வருவார், மாடு வரும், நீங்கள் போகிற இடத்துல எதனா ஒரு நல்ல ஒரு செய்தியெலாம் கிடைக்கும், ஒரு இனிப்பமான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சித்தி ஆகினதுக்கு அறிகுறி. இதுதான் உண்மையான சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா, உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வரவங்க என்ட்ரு ஆகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விலங்கு தான் என்ட்ரு ஆகும். அதுக்கப்புறம் தான் மனுஷங்க என்ட்ரு ஆவாங்க. எத்தவனே மனுஷங்கள்லாம் வசியமாயிட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. விலங்குக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாங்க, பசுமாட்டுக்குள்ளே தான் எல்லாமே எல்லா தெய்வமே இருக்குது. அப்போது நீங்கள் போய் நிற்கும் போதே உங்கள் வீட்டை தேடி பசுமாடு வந்துனே இருக்கும். அப்போ தான் உங்கள் வீட்டில் தெய்வ ஆக்ரோஷம் இருக்கான்றது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது உண்மையாக பொய்யான்றது நீங்கள் பயிற்சியை வந்து நீங்கள் கற்றுக்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுதான் உங்களுக்கு தீட்சை ஆகணுன்றதுக்கு அர்த்தம். இதுதான் தீட்சை. ஒருத்தங்க விளக்கில் கை வச்சு பிரார்த்தனை பண்ணி உங்கள் நெத்தியில் வந்து கை வைக்கிறது கிடையாது தீட்சை. அதில் எவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆகிட்டு திருப்பி வந்து காலில் நான் கற்றுக்கினங்க ஐயா இவ்வளோ கற்றுக்கினா அவ்வளோ கற்றுக்கினான்றீங்க, என்ன கற்றுக்குனீங்க? உங்களுக்கு ஒரு வெளிப்புறமாக வெளி தோற்றமாக வந்து நான் ஒரு உதாரணம் தான் தரேன். நீங்கள் கற்றுக்கிறது ஃபால்ட்டாக ஃபால்ட் இல்லைன்னா நான் சொல்ல, யாரையும் நான் குறையெல்லாம் சொல்ல. கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் வாக்கு பலிதம். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஜெயம் கொடுக்கறதுக்கு விநாயகர் தான் ஃபஸ்ட்டு தோணணும். விநாயகருக்கு அப்புறமா தான் பஞ்சபட்சியை நீங்கள் கையில் எடுக்கணும். இந்த ரெண்டுமே உங்களோட நேரம் உங்களோட பச்சி அரசில் இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் உங்களுக்கு கை கொடுக்கும், எந்த ஒரு சித்தி எடுத்தாலும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கப்புறம் சிவபெருமானோட தீட்சை, சிவபெருமானோட தீட்சைனா சிவபெருமானோட சிவபெருமானை நீங்கள் வணங்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி யந்திரம் இருக்குது, மந்திரம் இருக்குது. இதெல்லாம் இவர் தான், இவங்க தான் பஞ்சபூதத்தை ஆட்டி படைக்கிறவங்களே இவங்க தான். இவங்க தான் வாக்கு பலிதம். அஷ்டமா சித்தியும் விநாயகருக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கற்றுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நான் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி சொல்லலை, நீங்கள் கேட்டதுக்கு நான் விளக்கம்தான் கொடுத்துருக்குறேன். இப்படி தான் ப்ராப்பராக கற்றுக்கணுன்றது தான் நான் சொல்லியிருக்கிறேன் தவிர, நீங்கள் கற்றுக்கிறது தப்பு, உன்னத்தவங்க கற்றுக் கொடுக்குறது தப்புன்னு நான் சொல்லலை. அவங்கவுங்க பயிற்சி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. இதுதான் ப்ராப்பராக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயன்றது தான் நான் சொல்ல முடியும். என் அனுபவத்தில் தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் அங்கே போனீங்க அவங்க தப்பு கரெக்டுன்னுலாம் கிடையாது. உங்கள் பாடத்தில் உங்கள் கையிலேயே கொடுத்துட்றேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கற்றுக்குன்னு நீங்கள் வெற்றி பெறணும். வெற்றி பெறத்துக்கு தான் வந்து நீங்கள் கேட்டதுனால வீடியோ போடுங்க, எங்களுக்கு ப்ராப்பராக சொல்லுங்கள் அப்படின்னால தான் ஷார்ட்டு. இதுக்கு மேலெலாம் இருக்குது. இதுதான் முதல் ஸ்டெப்பே இது தான். ஓகேங்களா? இப்படி கற்றுக்குன்னு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஜோதிடத்தில் இருக்கிறேன், மாந்திரிகம் கற்றுக்குறேன், அஷ்டமாசித்தி கற்றுக்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கினீங்கன்னா உங்கள் பணமும் விரைவு ஆகாது, நீங்களும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வருவீங்க, தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.